ஓம் சாந்தி. இன்றையான் அவ்யக்த முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பாபா அன்றைக்கு மனமூலமான சேவையை பற்றி குறிப்பிடுகிறார். மனமூலமாக மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய மனம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் தூய்மையாக இருப்பதற்கு நிறைய முயற்சி எடுப்போம். ஆனால் அதே அளவுக்கு மனதை சுத்தமாக வைத்திருப்பதற்கு முயற்சி எடுப்பது சில நேரம் குறைவாக இருக்கக்கூடும். ஆனால் எந்தளவுக்கு சுத்தமாகிறதோ அந்தளவுக்கு தான் என்னால் மனமூலமான சேவையை செய்ய முடியும். சுத்தம் என்கின்ற போது எந்த ஒரு நபரை எட்டும், எந்த ஒரு விடயத்தை எட்டும் கடந்த கால கசப்பு உணர்வுகள் என் மனதில் இருக்கக்கூடாது. இப்படி ஏதாவது கசப்பு உணர்வுகள் இருந்தால் நான் என்னுடைய சுத்தத்தன்மையை இழக்கின்றேன். அதன் மூலம் மனமூலமான சேவையை என்னால் சக்தி வாய்ந்ததாக செய்ய முடியாமலும் போய்விடும். சுத்தமாகுவதற்கு, அதாவது கடந்த கால பதிவுகள், கடந்த கால கசப்பு உணர்வுகள் இல்லாமல் நான் சுத்தமாகுவதற்கு எனக்கு இன்னமொரு சக்தியும் அவசியம். அதாவது சகிப்புத்தன்மை சக்தி எனக்கு அத்தியாவசியம். சகிப்புத்தன்மை என்பது பிரச்சனையை தாங்குகின்ற ஒரு நிலை அல்ல, அது ஒரு தெய்வீகத்தன்மை. அதாவது அதன் மூலம், அதாவது நான் எந்தளவுக்கு சகிக்கின்றேனோ அந்தளவுக்கு நான் என்னை இலகுவாக வைத்துக் கொள்ளுவேன். எனக்கு தீங்கிழைப்பவர்களை, அதாவது எனக்கு அநீதி இழைப்பவர்களை மன்னிக்கின்ற மனோபாவம் பெற வேண்டும். அதாவது எனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் உதவி செய்கின்ற மனோபாவம், அந்தளவுக்கு உதவி செய்கின்ற மனோபாவம் பெறுகின்ற போதுதான் என்னால் உண்மையான சகிப்புத்தன்மையை கொண்டு வர முடியும். அப்படியாக இருந்தால் அந்த கணத்தில் யாராவது எனக்கு கெடுதல் இழைத்தால், அல்லது என்னை ஏமாற்றினால், அல்லது எனக்கு பிடிக்காத விதமாக நடந்தால், அந்த இடத்தில் நான் அவரை சகித்து கொள்கிறேன் என்றால் அவருக்கு நல்லது செய்கின்ற உணர்வை நான் கொண்டு வருகிறேன். அப்படியாக இருந்தால் அந்த இடத்தில் அனைத்து விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதாவது அந்த நபரை இட்டு ஏன் எதற்கென்ற கேள்விகள் எழும்பி விரிவாக்கத்தினுள் செல்லாமல் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். முற்றுப்புள்ளி வைத்தால் என்னுடைய மனதில் எந்த ஒரு விடயமும் தேங்கி எறியாது. இப்போ நான் சுத்தமாக இல்லாமல் ஏதாவது என்னுடைய மனதில் தேங்கியுள்ளது என்று பார்த்தால் அது சகிப்புத்தன்மை முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்றுதான் அர்த்தம். சகிப்புத்தன்மை என்பது ஒரு உன்னதமான குணம், உன்னதமான இயல்பு. அது பலவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மிகவும் ஒரு உகந்த தன்மை, அந்த சகிப்புத்தன்மை. ஆனால் அது எனக்கு ஒருபோதும் துன்பத்தை கொடுக்காது, அது எனக்கு ஒருபோதும் அழுத்தத்தை கொடுக்காது. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்த நான் வாய் பேசாமல் இருந்து எனக்குள்ளே மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அழுத்தம் இறுக்கமாக இருந்தால் அது உண்மையான சகிப்புத்தன்மை அல்ல. அது வந்து நான் தாங்கிக் கொள்கிறேன் வேறு வழி இல்லாமல், சந்தர்ப்ப சூழ்நிலையின் நிமித்தம், நிர்பந்தத்தின் நிமித்தம் நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். அது சகிப்பு அல்ல. சகிப்பு என்பது என்னை லேசாக்குகின்ற ஒரு தன்மை, அதாவது மற்றவருக்கு உதவி புரிகின்ற தன்மை. நான் சகிப்புத்தன்மை வருகின்ற போது நான் அவரை மன்னிப்பேன், அவரை மனதார ஏற்றுக்கொள்வேன். அப்பொழுது அவரை இட்டு எனக்குள் நல்ல உணர்வுகள் உருவாகும். நல்ல உணர்வுகள் வர நேரம் அது நல்ல ஆசிகளாக அவரை போய் சேரும். ஆகவே இந்த நல்லாசிகள் என்ற உணர்வு எவ்வளவுக்கு எனக்கு மேலோங்குகிறதோ அந்தளவுக்கு நான் என்னை லேசாக வைத்துக் கொள்வேன். நல்லாசிகள் எனக்கு எவ்வளவுக்கு மற்ற ஆத்மாக்கள் ஏற்று வருகிறதோ நான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது நான் எல்லா நபரையும் நான் சகித்துக் கொள்கிறேன் என்ற அர்த்தம். ஆகவே நல்லாசிகள் மூலம் எனக்கு எப்படிப்பட்டவற்ற துன்பத்தையும் அகற்ற முடியும். அதாவது நான் மனமூலமான சேவை செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் நல்ல உணர்வுகளை கொண்டிருந்து நல்லாசிகளை வழங்க வேண்டும். நல்லாசிகளை வழங்குகின்ற போது அந்த நபருக்கு த
தன்னை அறியாமலேயே அந்த சக்தியை பெற்றுக்கொள்வார் என்னிடமிருந்து. அதன் மூலம் அவர் கவலை துன்பத்துடன் வருகின்றவர் அந்த கணத்தில் தன்னை விட்டு கவலையான அகழ்வதை அவர் உணர்வார். இன்றைய நாளில் இவ்வாறான சேவை மிக அவசியம். என்று கேட்டால் மக்கள் முற்றாக செயலிழந்து எது செய்கிறோம், என்ன செய்கிறோம், எது சரி எது பிழைய என்கின்ற பகுத்தறிகிற தன்மையை இழந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுதான் துன்பம் என்று கூட பகுத்தறியாத முடியாதன்மையில் பல பேர் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நல்லாசிகள் அவர்களுக்கு நிறைய சக்தியை கொடுத்து அவர்களை துன்பத்தை அகற்றும். ஆகவே நான் காலத்துக்கேற்ப காலத்தை புரிந்து கொண்டு இந்த நல்லாசியை வழங்குவதை நான் ஒரு அங்கமாக வைத்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் நான் சுயத்தையும் நான் என்னுடைய தன்மையையும் என்னுடைய அளவையும் கூட நான் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி.